கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் வாகன போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட முண்டக்கை பகுதிக்கு நமது செய்தியாளர் அங்கு சென்றிருக்கிறார். அந்த பகுதியை பிரம்மாண்ட புதைக்குழி போல காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் அங்கிருந்து ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், தற்போது இரும்பு பாலம் கட்டக்கூடிய அந்த பணிகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல எப்போது போக்குவரத்து தொடங்கும்? இங்கு மீட்பு பணிகள் இன்னும் என்ன துரிதப்படுத்த வேண்டியிருக்கிறது? தற்போது நம்ம வந்து இந்த மலை அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த இரும்பு பாலமானது கட்டப்பட்டு இருக்கிறது. அதிலிருந்து மேலே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தால் தான் நம்ம இந்த பகுதியில் இருக்கிறோம். இது வந்து முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருக்கும் மேல் பகுதியாக இருக்கக்கூடிய புஞ்சிரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமம் முற்றிலுமாக அழிந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறதோ. நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம், இந்த இடம்தான் முதல்ல அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம். அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த கிராமங்களெல்லாம் அழித்துட்டு வந்த பாதையை தான் நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், அந்த புஞ்சரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அதாவது முண்டக்கை பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த புஞ்சரி மட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமம். கிராமம் முற்றிலுமாக அழிந்து ஒரு மணல் மேடாகவும் கற்குவியலாகவும் இருப்பதை நீங்கள் வந்து பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலாக இந்த பகுதி இதில் தான் அந்த நிலச்சரிவானது அதிகாலை 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே 3 தடவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவின் காரணமாக தான் இதன் வழியில் இருக்கிற இந்த புஞ்சரி மட்டம், முண்டக்கம்பை போன்ற பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலிருந்து தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 119 உடல்கள் வந்து இந்த பகுதியிலிருந்து மட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவம் மற்றும் NDRF போன்ற மீட்பு படையினரும் தற்போது இந்த பகுதிகளெல்லாம் தேடுதல் பணியில் ஈடுபட்டு இருக்கும் காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது வீடு இருந்த பகுதியெல்லாம் தற்போது தரைமட்டமாகி ஒரு ஆறு போல தற்போது காட்சியளிக்கக்கூடியது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாம் வீடா இருந்தது. 2-3 நாட்களுக்கு முன்பாக இது எல்லாம் வீடா இருந்த பகுதியெல்லாம் தற்போது அழிந்து ஒண்ணுமே இல்லாத சூழல்ல இருக்கிறதுனால தற்போது அந்த உடல்களை தேடும் பணியானது தற்போது அந்த பகுதிகளில் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த பகுதிகளில் ஏன்னா ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துட்டதுனால காற்றாட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டதுனாலையும் இந்த பாலம் அமைக்கும் பணியானது தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதிக்கு மீட்பு படையினர் வந்து நடந்தேதான், அவ்வளவு தூரம் நடந்து வந்துதான் இந்த மீட்பு படையினர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்று மதியத்திற்குள் பார்த்தீங்கன்னா ராணுவத்தினர் முழுமையாக இந்த பகுதிக்கு வந்து விடுவார்கள். குறிப்பாக தற்போது அந்த ஆற்றிலிருந்து இறங்கிய 3 JCP வாகனங்கள் தற்போது இந்த பகுதிக்கு மீட்பு பணிக்காக வந்திருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இந்த கிராமங்கள், 3 கிராமங்கள் முற்றிலுமாகவே அழிவதற்கு காரணமாக இருந்தது. புஞ்சரி மட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை சரிவு ஏற்பட்ட புஞ்சரி மட்டம் பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். அதனுடைய அந்த கோர காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். அதிகாலை நேரத்தில் ஒரு 2 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டதுன்றதை நீங்க அதை பார்க்கலாம். ஒரு மலையே சரிந்து வந்து இந்த கிராமங்களை வந்து புஞ்சரி மட்டம், முண்டக்கை போன்ற பகுதிகளை வந்து அழித்த பகுதி வந்து இதுதான். அந்த நமக்கு நேராக தெரியக்கூடிய அந்த மலை சரிந்து வந்தது தான் இந்த பேரழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். லாவண்யா, ரகுவரன், அந்த பகுதிக்கு நீங்க எப்படி செல்ல முடிந்தது? மேலும் அங்கு யாராவது புதையுண்டு இருக்கிறார்களா இல்லையா என்பதை மீட்பு படையினர் எவ்வாறு உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் ரகுவரன்? லாவண்யா, இது வந்து இங்கே இந்த பாலமானது வந்து முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டதுனால இங்கு நடந்து வரக்கூடிய சூழல் மட்டும்தான். ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல் நம்ம நடந்து தான் இந்த பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறோம். இந்த வரக்கூடிய பகுதிகளில் எல்லாருமே இராணுவத்தினருடைய உதவி, NDRF உதவியோடு தான் இந்த பகுதிக்கு நம்ம வந்து சென்றடைந்தது. முற்றிலுமாகவும் சேரும் சகதியுமாகவே நிறைந்த ஒரு சூழலாக இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள மீட்கக்கூடியது? ஏன்னா நாள் ஆக ஆக பாதிக்க உயிரோடு இருந்தாலும் அவங்களுக்கான உயிருக்கு பாதிப்பு, ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு அதிகம். அதை கணக்கில் வைத்துதான் ராணுவத்தினர் கடுமையாக இங்கே வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அதனால யாராவது ஒரு நபராவது உயிருடன் இருக்க மாட்டார்களா என்ற எண்ணத்தில் தான் இந்த தீவிர பணியானது நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த புஞ்சரி மட்டம் அப்படின்னு சொல்றதுதான் முதல் கிராமம். இந்த கிராமம் தான் அடிப்பட்டது. இந்த கிராமத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக நீங்க பார்க்கல. எங்க பார்த்தாலும் இந்த மீட்பு படையினரும் எந்த
ஒரு குச்சி வச்சு தட்டி 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 வந்து அந்த பகுதிகளில் வந்து தேடுறாங்க, ஏன்னா யாராவது உடல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை சரிவு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு புதக்குழி மாதிரியே இருக்கும், உங்களுக்கு வந்து நடந்து போகிறது கூட முடியாது, முட்டிக்கால் அளவுக்கு கால் உள்வாங்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால ரொம்ப கவனத்துடன் இந்த மீட்பு பணியானது நடந்துட்டு இருக்கு. தற்போது இந்த பகுதிக்கு பொக்லைன் எந்திரங்கள் வர தொடங்கியிருக்கிறது, ஆற்றின் வழியாகவே இந்த பொக்லைன் எந்திரங்களும் வந்திருக்கிறதுனால இந்த மீட்பு பணிகள் மிக கடுமையான சூழலில் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் இதுவரைக்கும் இந்த பகுதிகளில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 119 உடல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முதல் முறையாக இந்த புஞ்சரி மட்டம் கிராமத்திலிருந்து அந்த மலைப்பகுதி உடைப்பு ஏற்பட்டது தான் இந்த பேரழிவுக்கு காரணம். அந்த பகுதியிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தற்போது எந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை நம்ம இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.